தமிழ் துணை முதலமைச்சர் பதவி. மகுடம் சூடப்போகும் உதயநிதி ஸ்டாலின். முக ஸ்டாலின் போடும் கணக்குதான் என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் சினிமாவில் மிகவும் பிஸியாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்போது திமுக நடத்திய போராட்டங்களில் பங்கெடுத்து வந்தார். குறிப்பாக திமுக அறிவித்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்தார். அத்துடன் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்து பிரம்மாண்ட வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தார். இதனால் திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பு உதயநிதியை தேடி சென்றது. பின்னர் சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக வெற்றிக்கு வித்திட்டார். அதே சமயம் பெரிய அளவில் சொந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமலேயே அதிகப்படியான வாக்குகளுடன் வென்று அரசியல் களத்தின் தவிர்க்க முடியாத புள்ளியாக உருவெடுத்தார். தற்போது அரசியல், சினிமா என இரண்டிலும் திறம்பட செயல்பட்டு வரும் உதயநிதி இரண்டாவது முறையாக இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் கட்சியினரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பை வழங்கினார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாகவே உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்று தமிழக அரசு வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.